ஆங்கிலேயரின் ஆட்சியின் போது தமிழகத்திலிருந்து இலங்கையின் மலைநாட்டுக்கும் கூலித்தொழிலுக்காக அழைத்து வரப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து அவர்களின் உழைப்பையும் உடைமைகளையும் மாத்திரம் சுமந்து வரவில்லை. அவர்கள் பின்பற்றிய கலை கலாச்சார பண்பாடுகளையும் சுமந்து வந்தனர். பிரித்தானியரின் ஆட்சியின் போது காணப்பட்ட அடக்குமுறையாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இன்மையாலும் நடந்தேறிய கொடுமைகளாலும் மீள முடியாத துன்பத்திற்கு ஆளானார்கள். இதன் தாக்கம் இன்றும் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக மன அமைதியை பெறுவதற்காகவும் பாரம்பரிய கலைகளில் ஈடுபட்டும் வந்தனர். இவற்றை இன்றும் பாதுகாத்து வந்துள்ளனர். இவற்றில் மிக முக்கியமானது கூத்துக்கலையே. கிராமத்தின் மண்வாசனையும் கிராம மக்களது வாழ்வாதாரங்களையும் அவர்கள் மதம் மீது கொண்ட பற்றுதலையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைவது கூத்துக்கலை. கூத்துக்கள் பல்வேறு செய்திகளை சமூகத்திற்கு சொல்கின்றன. முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தங்களது களைப்பை போக்கும் செயற்பாடாகவும் ஒரு முற்றத்தில் ஒன்று கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். நாளடைவில் பல்வேறு பரிணாமங்களை பெற்று கலைகளாக தோற்றம் பெற்றது. அவர்கள் அன்று பொதுமுற்றத்தில் ஆடியவை இன்று கூத்து என்ற பெயரை பெற்று வளர்ந்து நிற்கின்றன. குதிகாலினை கொண்டு ஆடுவதால் கூத்து என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கூத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த கூத்துக்களின் கலையம்சமும் கூத்துக்களினூடாக கூறப்படும் செய்திகளும் தற்போதைய சமூகத்தினரை ஈர்ப்பனவையாக அமைந்துள்ளன. மலையகத்தை பொறுத்தமட்டில் பிரதானமாக 5 கூத்துக்கள் நடைமுறையில் உள்ளன. காமன் கூத்து, பொன்னர் சங்கர் கூத்து, அர்ஜுனன் தபசு, வீரபத்திரன் ஆட்டம், நல்லதங்கால் கதை, இவற்றில் முதன்மையானது காமன் கூத்து ஆகும். காமன் கூத்தானது மலையகத்தின் தேசிய கூத்து என இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. காமனை சிவனெறித்த வரலாற்றை கூறுவது காமன் கூத்து என ஒற்றை வரியில் கூறிவிடலாம். மாசி பிறந்துவிட்டால் கூத்துக்கள் குதூகலிக்கும் என்பர். மாசி மாதம் அமாவாசை முடிந்து 3வது நாள் மலையகத்தின் பல்வேறு பிரதேசத்தில் காமன் கூத்து காமன் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசத்திலே உண்மை எல்லோரும் மன்மதராஜன் திறன் என்று சொன்னார்களே. தேசத்திலே உண்மை எல்லோரும் மன்மதராஜன் திறன் என்று சொன்னார்களே. கந்த புராணத்தில் இருந்து இதற்கான மூலக்கதை எடுக்கப்பட்டுள்ளது. தென்மாங்கு பாணியில் லாவணி பாடல்கள் பாடப்படும். மாசி மாதம் அரங்கேற்றம் என்றால் தை மாதமே தயாராகி விடுவார்கள். காமன் கூத்து நடைபெறும் அந்த வாரமே திருவிழாதான். மக்களின் ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை நிகழ்த்தப்படுவதால் எண்ணற்ற மக்கள் அங்கு ஒன்று கூடுவர். இக்கூத்தின் அரங்கவழி காமன் பொட்டல் எனப்படும். காமன் கூத்தை பயிற்றுவிக்கும் ஆசான் காமன் மாஸ்டர் என அழைக்கப்படுவர். இக்கூத்துக்கான இசைக்கருவியாக பிரதானமாக தப்பு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஒப்பனைக்காக கிரீடம், புஜம், சலங்கை, பட்டாடை, வில், அம்பு, அரிதாரம் என்பனவும் பயன்படுத்தப்படுகின்றன. ரதியும் மன்மதனும் இரு கைகளிலும் சிறிய துண்டு ஒன்றை வைத்திருப்பார்கள். ரதிக்கும் மன்மதனுக்கும் காப்பு கட்டுவதோடு ஆரம்பிக்கும் காமன் கூத்தின் கதை கரு ஒன்றுதான். இருந்தாலும் பிரதேசத்திற்கு பிரதேசம் கதையின் அமைப்பிலும் உள்ளடக்கங்களிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. காமன் கூத்து கதையின்படி ஈஸ்வரனின் மகளான ரதிதேவி, கணவன் மன்மதன் இருவருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டு ஈஸ்வரனுடன் வில்லேந்தி போருடன் காட்சி விழாவை நடத்தும் மாஸ்டர்களின் இலக்கிய நயமிக்க பாடல்களின் மூலம் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. சூரத்தி, எமன், காலன், தூதன், வேறுபுத்திரன் ஆகிய அவதாரங்கள் தீப்பந்தங்களுடன் கூடிய விளையாட்டும் மெய்சிலிருக்கும் வண்ணம் காணப்படுகிறது.
இறுதியில் ஈஸ்வரன் காமனை தனது நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கிய விதமும் வித்தியாசமாக அமைந்து வருகிறது. இவ்வாறு மலையக மக்களின் பொக்கிஷமாக காமன் கூத்து விளங்குகிறது.